வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல், கடையில் விற்கிற அரிசி மாவு வச்சு ஒரு அருமையான இனிப்பு புளிக்கோல் கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் வந்து சூடானதும் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப ஊற்ற வேணாம். இப்போ இது வந்து கரையட்டும். சுத்தமான சர்க்கரையாக இருந்துச்சுன்னா தூள் சர்க்கரை, அதாவது பொடி சர்க்கரை வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து தூசியெல்லாம் இருக்கும், அதனால் நான் வந்து வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. ரொம்பலாம் பாகு வர அளவுக்கு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ இதில் வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ அந்த கடாயை வந்து கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் வந்து இந்த மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுக்க போகிறேன். ஒரு கப் அரிசி மாவு எடுத்தோம்னா 1.5 கப்பிலேருந்து 1.5 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும். இப்போ இது வந்து 3/4 கப் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு சேர்த்துட்டேன், இன்னும் வந்து ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். 1.5லேருந்து 1/2 கப்பு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து கொதிக்கட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் எவ்வளோ இருக்குமோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம், நல்ல சுவை அதிகமாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் துருவன தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நல்ல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு வந்து சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால் நான் வந்து இதிலே சேர்த்துட்டேன். இப்படி உங்களுக்கு வந்து வேகாத பாசிப்பருப்பு, அதாவது பெரிய பாசிப்பருப்பானது வேகிறதுக்கு நேரம் ஆகும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக கடாயில் ஒரு கொதி விட்டுட்டு, அதாவது ரொம்ப குழையிற அளவுக்கு வந்து வேக விடக்கூடாது, நல்லா மலர்ந்து வர அளவுக்கு வேக விட்டுட்டு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 7 காயை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் வந்து மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்து கடையில் வாங்கினா கொழக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மாவு வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வந்து அணில் கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சு சேர்க்கும்போது பக்குவம் வந்து கரெக்டாக வரும். மாவை சேர்த்ததும் அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சிடணும், இல்லைன்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு அடிப்பிடிக்கும், இல்லைன்னா ரொம்ப அப்படியே கெட்டியாயிடும். குறைச்சி வச்சோம்னா தான் நல்லா நிதானமாக அந்த பச்சை இது போகிற அளவுக்கு நல்லா வெந்து வரும் மாவு. பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துச்சு வரும். நான்ஸ்டிக்கில் பண்ணுங்க, உங்களுக்கு சூப்பராக வரும், ஈஸியாக. நல்லா மாவு வந்து இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விட்டிங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்க அந்த பச்சைத்தன்மை எல்லாமே நல்லா போயிடும். ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திங்கன்னா 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து 1.5 கப்பு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் கரைக்கும் போது மட்டும் தண்ணியை வந்து கொஞ்சம் கவனமாக கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. வத்தலைனா நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முதலே தண்ணி நிறையா ஊற்றிட்டிங்கன்னா நம்ம அளந்து ஊற்றல இனிப்பு வந்து அப்புறம் கம்மியாக போயிடும், அதனால் கொஞ்சமாக ஊற்றிட்டு வத்தலைனா அப்புறம் சேர்த்துக்கலாம். இதுதான் கரெக்டான மெஷரிங். இதில் வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு. இது வந்து நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு நம்ம ஆவியில் வந்து அவிச்சிக்கலாம். இப்போ வந்து வதக்குனதை ஒரு பிளேட்டில் வந்து வச்சு ஆற விட்டுருக்கேன். இதில் வந்து நல்லா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம், ஆனால் கருப்பு எள்ளு சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப விசேஷம். இப்போ இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்டேன். கையில் வந்து லைட்டாக நெய் வந்து தடவிக்கோங்க. நெய் இல்லை எண்ணெய் தடவிக்கோங்க. தடவி விட்டுட்டு சின்னதாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த 4 விரலும் பதியிற மாதிரி பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சுக்கு பவுடர் வந்து சேர்க்கலை. நீங்கள் விருப்பம் இருந்தால் சுக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பச்சை கற்பூரம் வந்து சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். சாமிக்கு நெய்வேத்தம் பண்ணும்போது பச்சை கற்பூரம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். பச்சை கற்பூரம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா 1 சிட்டிகைக்கும் கம்மியான அளவில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வாசனை வந்து சாப்பிட முடியாது. அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும், அதனால் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம் சாமிக்கு வைக்கும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி செட்டியில் தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ வந்து நம்ம பிடிச்சி வச்சுருந்த கொழக்கட்டைகளை வந்து உள்ளே வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் மோதகம் மாதிரி 2 இது பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம், நல்லா அழகாக இருக்கும்.
இப்போ பிடிக்கொழுக்கட்டையாகவும் பிடிச்சிருக்கேன், இந்த மாதிரி மோதகமாகவும் பிடிச்சிருக்கேன், உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெறும் தட்டில் தான் நெய் தடவி வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா வாழையில் போட்டு பண்ணுங்கள், ரொம்பவும் விசேஷம், நல்ல வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷம் வேகட்டும். இது ஏற்கனவே பாதி வெந்த மாவு தான், ஒரு 2-3 நிமிஷம் வச்சா கூட நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி வெந்துருச்சுன்னா கொஞ்சம் நல்லா பளபளன்னு வந்துடும். இப்போ கேஸ் அமர்த்திடலாம். அமர்த்திட்டு ஆற விட்டுட்டு தான் எடுக்கணும். சூடோடு எடுத்தோம்னா கொஞ்சம் பிஞ்சிட்டு வரும், அதனால் ஆற விட்டுட்டு எடுக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்கள் ஆறவும் எவ்வளோ சூப்பராக எடுக்க வருது. இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு பிஞ்சிட்டு வருவோம். இப்போ பாருங்கள் பிடிக்கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பருப்பு சேர்த்துருக்கனால நல்ல வாசனையாக இருக்குது. அந்த வெள்ளம் பாசிப்பருப்பு நெய் வாசனை நல்லா அப்படியே கம்ம கம்மன்னு வந்துகிட்ருக்கு. ஸோ இந்த தண்ணி அளவுகளோடு இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். தண்ணி நிறைய ஊற்றிட்டோம்னா கொழுக்கட்டை வந்து பிடிக்கிறதுக்கு கொழக்கொழம் ஆகி போயிடும். அதனால் 1.5 கப்பு தண்ணியில் வச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ரொம்ப ஆரோக்கியமான கொழுக்கட்டை, அதுவும் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பேன் எடுத்துக்கலாம். இதில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். கனமான அவல், லேசான அவல் எதுனாலும் எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ அவல் நல்லா வறுபட்டுருச்சு. இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1/4 கப் அளவுக்கு பொரிச்சு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரையட்டும். இப்போ தண்ணி கொதிக்குது. ஒரு 7 காயை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளை தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. நான் வந்து சுத்தமான சர்க்கரைங்கிறதுனால வடிகட்டலை. நீங்கள் வந்து மண்டை வெள்ளம் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா தண்ணி கரைஞ்சதும் நீங்கள் அதை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. மறுபடியும் லைட்டாக கொதிக்க விட்டுட்டு அவள் வந்து சேர்த்துக்கலாம். சில போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ இதில் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவள் நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து அமர்த்திடலாம். அமர்த்திட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பெள்ளி சேர்த்துக்கலாம். இது வந்து வறுத்ததுங்கிறதுனால நான் வந்து அப்படியே சேர்த்துருக்கேன். இல்லைன்னா கடாயில் போட்டு நல்லா புரிகிற அளவுக்கு வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் ஆறட்டும், சூடு பொறுக்கிற அளவு வரணும். அதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டையாக பொரிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு இட்லி செட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த ரவை கிண்டி நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பிடிக்கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து அப்படியேவும் கொடுக்கலாம். இந்த மாதிரி அவிச்சிட்டு கொடுத்தோம்னா இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இலை கிடச்சிச்சின்னா இலையில் வந்து நெய் தடவி வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து இலை இல்லாததுனால இந்த மாதிரி சும்மா சாதாரணமாக வைக்கிறேன். இலையில் வந்து வேக விட்டு எடுத்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஸோ ஈவினிங் டைம் குழந்தைகளுக்கு வந்து டக்குன்னு செஞ்சு கொடுக்க ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கும் செய்யலாம், பிள்ளையார் சுத்திக்குமே பார்த்தீங்கன்னா அதை செஞ்சு கொடுக்கலாம். அவளுமே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் வச்சாச்சு. இது வந்து 2-3 நிமிஷம் வெந்தா போதும், ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து கேஸ் அமர்த்திடலாம். நல்லா 3 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ஆறட்டும், இப்போவே எடுத்தோம்னா ஒட்டிட்டு வரும். அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் கடமாவில் ஒரு சூப்பரான உப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம்.
இப்போ இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நல்ல வாசனைக்காக. எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் போல் கடுகு, கால் டீஸ்பூன் போல் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா செவந்து வரவும் நல்லா ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி எல்லாம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய்க்கு பதில் வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். சாமிக்கு நைவேத்தியம் பண்ணையில் வெங்காயம் சேர்க்க வேணாம். நார்மலாக ஸ்நாக்ஸாக செய்கிறீங்களா இருந்தால் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வந்துச்சு பாருங்கள். உளுந்தெல்லாம் நல்லா அப்படியே செவந்து வந்துருச்சு. இந்தளவுக்கு வறுவிட்டால் தான் சாப்பிடையில் நல்லாயிருக்கும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு கொழுக்கட்டை மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கலாம். இப்போ இப்போ வந்து அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கலாம். இடியாப்பு மாவு வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் அதில் கொழுக்கட்டை பண்ணலாம். அதில் பண்ணுறதா இருந்தால் தண்ணி வந்து நல்லா கொதிக்க கொதிக்க வச்சு ஊற்றிக்கிட்டே கிளறணும். ஸோ நீங்கள் அது மாதிரி பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பக்குவம் கரெக்டாக வரும். கரெக்டாக 1.5 கப்பு தண்ணி வச்சு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அப்படியே உருண்டு வந்துடும். ஆறுனதுக்கப்புறம் கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். நல்லா கரண்டி வச்சு நல்லா வழுத்தி விட்டிங்கன்னா அந்த ஈரம் எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆயிரும். இதில் பண்ணும்போது மாவு நல்லா வெந்துடும். அந்த மெத்தடில் பண்ணுறது ஹீட் கம்மியாக இருந்தால் கூட கொழுக்கட்டை வந்து ஒரு மாதிரியே பிசு பிசுன்னு இருக்கும், தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணையில் கொழுக்கட்டை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே சமயம் மாவு நல்லா சாஃப்டாக, கொழுக்கட்டைக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு 2 நிமிஷம் கிளறியாச்சு. நான்ஸ்டிக்கில் பண்ணும்போது மாதிரி ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து அமர்த்திட்டு இதை வந்து அப்படியே வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மேலாப்பில் கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருக்கும், நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதை வந்து சின்ன சின்ன கொழுக்கட்டையாக, பிடி கொழுக்கட்டையாக பிடிச்செடுத்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி பிடிச்செடுத்துக்கோங்க. அந்த மாதிரியும் பிடிக்கலாம், இல்லை ரவுண்ட் ஷேப் தான் வேணும்னாலும் அந்த மாதிரியும் பிடிச்செடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சிட்டேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வந்து வேக விட்டு எடுத்துடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழை இலையில் வேக வைங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து மூடி வச்சிடலாம். வேகட்டும். மூணுலேருந்து ஒரு 4 நிமிஷம் நல்லா வேகணும். இப்போ நம்மளோட கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதனால் நல்லா வெந்துருச்சு. அந்த கலர் பார்த்திங்கன்னா நல்லா மாறிடுச்சு. இப்போ அமர்த்திக்கலாம். அமர்த்திட்டு இது வந்து நல்லா ஆறணும். ஆற விட்டதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும். இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை நல்லா ஆற விட்டுட்டு எடுத்துகிட்டேன். ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு சேஃப் வந்து கரெக்டாக வரும். சூடோடு எடுத்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பிஞ்சுக்கிட்டு வந்துடும். அதே மாதிரி நிறைய இருந்துச்சுன்னா மொத்தமாக போட்டு எல்லாத்தையும் வேக விட்டுறாதையே, ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டிக்கிறோம். அதனால் குறைஞ்ச அளவே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஒரு 2-3 இடம் எடுத்துக்கோங்க. அதுவும் வாழை இலையில் பண்ணுங்கள், ரொம்பவே நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த ஈஸியான உப்பு கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.